ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோமோ எலக்ட்ரானிக் டிவைஸில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்இபி டிஆர்பி எக்ஸாமுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின், த மைனாரிட்டி கேரியர் லைஃப் டைம் அண்ட் டிஃபியூஷன் கான்ஸ்டன்ட் செமி கண்டக்டர் மெட்டீரியல் ஆர் 100 மைக்ரோ செகண்ட் அண்ட் 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ரெஸ்பெக்ட்லி டிஃபியூஷன் லென்த் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ். ஸோ டிஃபியூஷன் லென்த் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மைனாரிட்டி கேரியர் லைஃப் டைம் ஸோ டவ் வேலிஸ் வந்து 100 மைக்ரோ செகண்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபியூஷன் கான்ஸ்டன்ட் வேலிஸ், ஸோ டிஃபியூஷன் கான்ஸ்டன்ட் வேலிஸ் டி வேலிஸ் வந்து 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபியூஷன் லென்த் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃபியூஷன் ஃபார்முலா எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி டாட் டவ். ஸோ எல்லனா டிஃபியூஷன் லென்த்து, டீனா டிஃபியூஷன் கான்ஸ்டன்ட், டவுனா கேரியர் லைஃப் டைம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டிஃபியூஷன் லென்த்து ஃபார்முலா எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி டாட் டவ். ஸோ மைனாரிட்டி கேரியர் லைஃப் டைம், ஸோ டவ் வேலிஸ் வந்து 100 மைக்ரோ செகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபியூஷன் கான்ஸ்டன்ட், ஸோ டி வேலிஸ் வந்து 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வேலிஸும் இந்த ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணால் போதும், டிஃபியூஷன் லென்த் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டிஃபியூஷன் லென்த்து ஃபார்முலா எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி டாட் டவ். ஸோ டவ் வேலிஸ் வந்து 100 மைக்ரோ செகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 100 மைக்ரோ செகண்ட் வந்து சப்ஜெக்ட் பண்ணுங்கள். ஸோ மைக்ரோ செகண்ட்னா 10⁻⁶. ஸோ 100 × 10⁻⁶ டி வேலிஸ் வந்து 100 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 100 வந்து சப்ஜெக்ட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு வேலிஸும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட்டை எடுத்தால் போதும். ஸோ 10⁻⁶ சென்டிமீட்டர் வந்து கிடைக்கும். ஸோ டிஃபியூஷன் லென்த் வேலிஸ் வந்து எல் ஈக்குவல் டு 10⁻⁶ சென்டிமீட்டர். ஸோ சில டைம் கொஸ்டினில் டிஃபியூஷன் கான்ஸ்டன்ட் வேலிஸ் டேரெக்டாக தரமாட்டாங்க. ஸோ மொபிலிட்டி வேலிஸ், தெர்மல் வோல்டேஜ் வேலிஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ டிஃபியூஷன் கான்ஸ்டன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டிஃபியூஷன் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா டி ஈக்குவல் டு மியூ இன்ட்டு விடி. ஸோ டீனா டிஃபியூஷன் கான்ஸ்டன்ட், மியூனா மொபிலிட்டி, விடினா தெர்மல் வோல்டேஜ். ஸோ கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மொபிலிட்டி வேலிஸும் தெர்மல் வோல்டேஜ் வேலிஸும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிஃபியூஷன் கான்ஸ்டன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டிஃபியூஷன் கான்ஸ்டன்ட் வந்து கண்டுபிடிச்சோட்டி இந்த ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணால் போதும், டிஃபியூஷன் லென்த் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சில டைம் கொஸ்டினில் டிஃபியூஷன் கான்ஸ்டன்ட் வேலிஸ் தெர்மல் வோல்டேஜ் வேலிஸ் வந்து கொடுத்துருவாங்க, மொபிலிட்டி வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ மொபிலிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா மீ ஈக்குவல் டு டி பை விடி. ஸோ டீனா டிஃபியூஷன் கான்ஸ்டன்ட், விடினா தெர்மல் வோல்டேஜ். ஸோ மீ ஈக்குவல் டு டி பை விடி. அடுத்த கொஸ்டின், எ சிலிக்கான் டயோடு கேஸ் சச்சுரேஷன் கரண்ட் 7.5 மைக்ரோஆம்பியர் அட் ரூம் டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ், கால்குலேட் தி சச்சுரேஷன் கரண்ட் அட் 127 டிகிரி செல்சியஸ். சச்சுரேஷன் கரண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 27 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது சச்சுரேஷன் கரண்ட் வந்து 7.5 மைக்ரோஆம்பியர், 127 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது சச்சுரேஷன் கரண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ சச்சுரேஷன் கரண்ட் ஃபார்முலா I02 = I01 × 2 / T2 − T1 / 10. ஸோ இந்த ஃபார்முலா வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, சில டைம் 1 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ சச்சுரேஷன் கரண்ட் ஃபார்முலா I02 = I01 × 2 / T2 − T1 / 10. ஸோ I01 வேல்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு சச்சுரேஷன் கரண்ட் வேல்யூஸ், ஸோ 7.5 மைக்ரோஆம்பியர். ஸோ மைக்ரோஆம்பியர்னா 10⁻⁶, 7.5 × 10⁻⁶. ஸோ T2 வேல்யூஸ் வந்து செகண்ட் டெம்பரேச்சர் வேலிஸ், ஸோ 127 டிகிரி செல்சியஸ் − T1. ஸோ T1னா ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் வேலிஸ், 27 டிகிரி செல்சியஸ் / 10. இந்த எல்லா வேலிஸும் ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணால் போதும், 127 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது சச்சுரேஷன் கரண்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ I01 வேலிஸ் வந்து 7.5 மைக்ரோஆம்பியர். ஸோ மைக்ரோஆம்பியர்னா 10⁻⁶, 7.5 × 10⁻⁶ வந்து சப்ஜெக்ட் பண்ணுங்கள் × 2. T2 வேலிஸ் வந்து 127 டிகிரி செல்சியஸ், ஸோ 127 வந்து சப்ஜெக்ட் பண்ணுங்கள் −T1 வேலிஸ் வந்து 27 டிகிரி செல்சியஸ், ஸோ 27 வந்து சப்ஜெக்ட் பண்ணுங்கள் π10. ஸோ 127 − 27 100 கிடைக்கும். ஸோ 100 ஐ 10 ஆல் டிவைட் பண்ணும்போது 10 கிடைக்கும். ஸோ 2 பவர் 10. ஸோ 2 பவர் 10 7.5 × 10⁻⁶ வேலிஸும் மல்டிப்ளை பண்ணும்போது 7.68 mA வந்து கிடைக்கும். 127 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது சச்சுரேஷன் கரண்ட் வேலிஸ் வந்து 7.68 mA. இந்த கான்செப்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. சச்சுரேஷன் கரண்ட் கண்டுபிடிக்கும் போது டெம்பரேச்சர் வேலிஸு டிகிரி செல்சியஸ் தான் இருக்கணும். ஸோ கொஸ்டினில் டெம்பரேச்சர் வேலிஸு டிகிரி செல்சியஸ் கொடுத்தா டைரெக்டாக சப்ஜெக்ட் பண்ணிக்காங்க. சில டைம் கொஸ்டினில் டெம்பரேச்சர் வேலிஸு கெல்வின் கொடுத்தா, ஸோ கெல்வின் வந்து டிகிரி செல்சியஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணும். டிகிரி செல்சியஸ் கன்வெர்ட் பண்ணிவிட்டு தான் இந்த ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணும்.
இந்த கான்செப்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ கொஸ்டினில் டெம்பரேச்சர் வேல்யூஸ் கெல்வின் கொடுத்தா டிகிரி செல்சியஸ் வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு 300 கெல்வினுக்கு டிகிரி செல்சியஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 300-ஐ 273-ஆல் மைனஸ் பண்ணால் போதும், டிகிரி செல்சியஸ் வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ 300-273 27 டிகிரி செல்சியஸ். ஸோ 300 கெல்வினை டிகிரி செல்சியஸ் தான் கன்வெர்ட் பண்ணும்போது 27 டிகிரி செல்சியஸ் கிடைக்கும். எந்த கெல்வின் வேல்யூஸ் வந்து கொடுத்தாலும் 273-ஆல் மைனஸ் பண்ணால் போதும், கெல்வின் வந்து டிகிரி செல்சியஸ் வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.